கென்யாவில இருந்து உனக்கு ஒரு புருஷ உருவம் பாருக்கு அப்படி ஆள் வந்தா என்ன பாப்பீங்க இந்த வாரம் நான் ஏன் கல்யாணம் பண்ண போறேன் அப்படி ஒரு ஆள கண்ண மூடிட தாலி கட்டுவாங்க தரந்து சித்தர தாலி கட்டுவாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஒருத்தர கெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சுனா கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி விஷம் வச்சு கொண்டு டயர்டா வந்தீங்க வந்த உடனே அப்படி உட்கார போறீங்க டே பாலா அது உங்க வீட்டுக்காரமே என்ன பின்ன இப்ப தானே வந்தேன் இதுக்குள்ள என்ன காபி பின்ன முன்னெல்லாம் இங்க சொல்லி இருக்க கூடாது போய் ஒரு காபி போட்டு சரி போடு போட முடியா போடுறேன் சும்மா சின்ன சீக்கிரம் பாப்பா நின்று பேசிட்டே இருக்க வாய் ரொம்ப தான் நீளுது ஏய் வாய பத்தி நீ பேசக்கூடாது சொல்லிவிட்டாமா உன் வில்லத்தனத்துல சீரியல்ல வச்சுக்க வீட்டுக்குள்ள சொல்ல முடியாமா நீங்க பாலா ரோல் பண்றீங்க நான் தான் பாலா ரோல் பண்ணிடுறேன் அவர் அண்ணாச்சி ரோல் பண்றாரு வீட்டுல அவர் அப்படிதான் இருக்காரு என்ன திமிர்த்தனம் ஒரு காபி குடிச்சா டயர்ட் பூரா போயிரும் அந்த காபில அப்படியே கொஞ்சம் விஷம் கலந்து குடுத்துறேன் பாலா இது நீ பசோட வீட்லங்கமா இப்போ நான் நெக்ஸ்ட் சொன்னாலும் போட தர மாட்டியாமா அம்மா போட்டுட்டேன் அதாவது நம்ம சண்டை போட்டா டிபி த்ரீஸ் உள்ள வர நீ எதுக்கு உள்ள வர ஒரு புருஷன் முட்டாட்டி 1000 இருக்கும் நீ எதுக்கு உள்ள வந்த அந்த மாதிரி நடக்க கூடாது நீங்க வந்து இந்த சீரியல்ல வில்லிமா அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன உடனே யாரை நம்ம இன்ஸ்பிரேஷனா வச்சு பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்களோட ரோல் மாடல் யார் ராணின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அது நம்ம சீரியல்ஸ்ல எல்லாம் நிறைய நீங்க தானே அது 16 வருஷமா அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட நடிப்பு தான் நான் நடிப்பேன் யாரோட நடிப்பும் நான் நடிக்க மாட்டேன் இது புதுசா இருக்க இதுதான் இப்ப அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா காரணமே அதுதான் உங்களுக்கு ரோல் மாடல் நீங்க தான் ஆமா உங்களுக்கு நீங்க ரசிகை உனக்கு வந்து பிடித்த வில்ல நடிகர் யாருமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட் பிடிக்கும்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் ரொம்ப ரம்யா கிருஷ்ணன் மேம் சூப்பர் வெரி குட் கேட்டுட்டே கேட்டுட்டே வந்து வேற லெவல் வேற மாதிரி ஆனா நீ நடிக்கிறதெல்லாம் பார்த்தா சுகாசினி மேடம் நடிச்ச மாதிரிலாம் இருக்கு அவங்க எங்க வில்லியா பண்ணாங்க அதான் சொல்றேன் நீ பண்றது வில்லியாவே தெரியல அந்த குணச்சித்திர கேரக்டரா தெரியுது பாப்பா நாங்க வந்து காமெடின்னு நிரூபிச்சிட்டோம் ஏப்பா நான் ஒத்துக்கவே இல்லை நீ ஒத்துக்கலன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நானும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் ஷூட்டிங் போக தான் செய்வேன் நடிக்க தான் செய்வேன் புள்ள சொன்ன கேட்க மாட்டேங்குதப்பா வா நல்லது தான் சொல்றேம்மா நானும் மக்கள் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நம்ம நல்லா இன்னும் நல்லா கத்துக்கிட்டு வந்து நம்ம ஷோ பண்ணுவோம் சூப்பரா என்ன சொல்றீங்க சரி நீ முதல்ல போனா ரெண்டாவது வாரம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியே போறோம் சேர்ந்து தான் உள்ள வரோம் என்ன சொல்றீங்க சரி வேண்டாம் அந்த டாபிக் விட்டுருமா நான் புழப்புக்கு கை அடிமடியில் கை வச்சிருக்கோம் சூப்பரா காமெடி பண்றீங்க எனக்கு வயிறு வலிக்குது சிரிச்சு சிரிச்சு இந்த அளவுக்கு சிரிச்சு என்ன அடிக்கல ஓடி வந்த அது சும்மா செல்லமா செல்லமா அது அது ரொமான்ஸ் 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 நீ ரொமான்ஸ் நல்லா பண்றமா வாவ் நம்ம ரெண்டே ரொமான்ஸ் பண்ணுமா இல்ல வேண்டாம் நீங்க பண்ண வரே போறீங்களா இப்போ இப்போ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களமா நிறைய பேர் இருக்காங்க எந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணனும்னு ஆசைப்படுறமா
இதுக்கு என்ன பதில் சொல்ல? என்ன தகுதிகள்லாம் வேணும்? எனக்கு என்ன சமாளிக்கிற ஒரு தகுதியே மிகப்பெரிய தகுதி உலகத்துல. அது அது உலகத்துக்கு தெரியும். ஒண்ணு இருந்தாலே போதும். வேற என்ன எதிர்பார்க்க? அது ஒண்ணு போதும். நான் ஆள் எப்படி இருக்கணும்னு கேக்குறேன். பாக்க நல்லா நார்மலா. நம்ம தமிழ்நாட்டு பையன் மாதிரி இருந்தா ஓகே. தமிழ்நாட்டு பையன். பையன் மாதிரி. நானும் தமிழ் தான். நான் என்ன ஜப்பான்ல இருந்து வந்தேன். நானும் தமிழ்நாடு தான். தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது. தமிழே உயிர், தமிழே மூச்சு, தமிழே பேச்சு, தமிழே காட்சி. ஆமா, நானும் தமிழன் தான். சும்மா இருங்க, என்னால சூசைட் எல்லாம் பண்ணிக்க முடியாது.